அபிராமி அந்தாதி ஒரு புரிதமான மற்றும் ஆன்மீக சக்தியுடன் கூடிய பாடல் தொகுப்பு இதனை தினசரி பாராயணம் செய்வதால் வாழ்க்கையில் வெற்றியும் சாந்தியும் பெறலாம் என்பதை அகத்தியர் வாக்கு உறுதிப்படுத்துகிறது அபிராமி அந்தாதி ஒரு மகிமை மிகு பாடல் அபிராமி அந்தாதி நூறு பாடல்களைக் கொண்ட தெய்வீக முத்து மாலை இதன் அனைத்து பாடல்களும் தஞ்சை திருக்கடையூரில் உள்ள அபிராமி அம்பாளின் தெய்வீக வடிவத்தை புகழ்ந்து அமைக்கப்பட்டுள்ளன அந்தாதி என்ற சொல்லுக்கு சுற்று அல்லது தொடர் என்று அர்த்தம் ஒவ்வொரு பாடலின் கடைசி வார்த்தை அடுத்த பாடலின் ஆரம்பமாக வருகிறது இது வெற்றிக்கான தொடர்ச்சியை சுட்டிக்காட்டுகிறது இந்த பாடல்களின் வடிவமும் தத்துவமும் மக்களை பக்தி மற்றும் நம்பிக்கையின் பாதையில் நடத்துகிறது அபிராமி அந்தாதியின் வரலாறு அபிராமி பட்டரின் கதை திருக்கடையூரில் வசித்த அபிராமி பட்டர் அபிராமி அம்பாளின் உண்மை பக்தராக இருந்தார் அம்பாளின் சிரேஷ்ட பக்தி அபிராமி பட்டர் தனது நாளின் பெரும்பகுதியை அம்பாளின் சேவையிலும் தியானத்திலும் செலவிடினார் ராஜாவின் சோதனை ஒரு நாள் அப்பகுதியில் இருந்த ராஜா சரவண பெருமாள் அபிராமி பட்டரை பரிசோதிக்க வந்தார் ராஜா இன்று முழு சந்திரன் ஏரியான் நாள் ஆகும் என்று கேட்டார் பக்தி மயமாக இருந்த அபிராமி பட்டர் ஆம் சந்திரன் ஏரியான் நாள் என்றார் ஆனால் அன்றைய தினம் அமாவாசை சந்திரன் தெரியாத நாள் என்று உறுதியாக இருந்த ராஜா அபிராமி பட்டரை ஏமாற்றுபவராக கருதினார் அம்பாளின் அருளால் நிகழ்ந்த அதிசயம் ராஜா அபிராமி பட்டரை தண்டிக்க முயன்றபோது அபிராமி பட்டர் தனது முழு மனதையும் அம்பாளின் தியானத்தில் மூழ்க வைத்தார் அம்பாளின் அருளால் அமாவாசை இரவில் சந்திரன் உதித்தார் இந்த அதிசயத்தை பார்த்த ராஜா அபிராமி பட்டரின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அந்தாதியின் பிறப்பு இந்த அதிசய நாளில் அபிராமி பட்டர் தன் உள்ளத்தில் தோன்றிய அபிராமி அந்தாதியை பாடத் தொடங்கினார் அபிராமி அந்தாதியின் தனிச்சிறப்புகள் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யும் பயன்கள் மனிதர்களின் வாழ்க்கையை பல துறைகளில் மேம்படுத்துகின்றன தெய்வீக சக்தியின் உறுதி அபிராமி அம்பாளின் கருணை கண்ணீரில் பிறக்கும் சிக்கல்களை தீர்க்கும் அனைத்து பக்தர்களுக்கும் தெய்வீக ஆற்றலையும் துணையையும் வழங்கும் மனதுக்கு அமைதி ஒவ்வொரு பாடலின் தெய்வீக வார்த்தைகள் மனதை அமைதியாக்கும் கவலைகளை குறைத்து தெய்வீக நிம்மதியை அளிக்கும் வெற்றி பெறும் வழி தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் கல்வி மற்றும் குடும்பத்தில் வெற்றி பெற தெய்வீக வழிகாட்டுதலாக அமையும் கடின சூழ்நிலைகளில் ஆதரவு திடீர் சிக்கல்களை தாண்டி வெற்றியடைய பாதுகாப்பாக இருக்கும் தூய்மையான ஆன்மீக வளர்ச்சி பாராயணம் ஆன்மீக தூரத்தை அதிகரிக்கிறது தெய்வீகத்துடன் நெருங்கிய உறவை உருவாக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யும் வழிமுறைகள் நேரம் மற்றும் இடம் தினசரி காலையில் அல்லது மாலையில் பாராயணம் செய்வது சிறந்தது ஆலயத்தில் அல்லது சுத்தமான இடத்தில் அமர்ந்து செய்யுங்கள் மனநிலையின் சுத்தம் மனதில் அறப்போராட்டமின்றி பக்தியுடன் பாராயணம் செய்யுங்கள் நாளொன்றுக்கு குறைந்தது ஒரு முறை தொடர்ந்து பாராயணம் செய்வது மிக முக்கியம் ஒரு முறை படிக்க முடியாவிட்டாலும் ஐந்து அல்லது பத்து பாடல்களை படிக்க முயற்சி செய்யலாம் தியானம் பாராயணம் செய்வதற்கு முன் அம்பாளின் உருவத்தை மனதில் சித்தரிக்கவும் ஒவ்வொரு பாடலையும் தியானமுடனும் அர்ப்பணிப்புடனும் படிக்கவும் பாடல் தொகுப்பின் முக்கிய புறங்கள் அம்பாளின் சக்தியை விளக்கும் பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் அபிராமி அம்பாளின் கருணை சக்தி மற்றும் பரிபூரண வடிவத்தை உணர்த்துகிறது ஆழ்ந்த தத்துவங்கள் வாழ்க்கையின் மெய்ப்பொருள் ஆன்மாவின் வளர்ச்சி தெய்வீகத்தின் சக்தி பக்தியின் அற்புதங்கள் பக்தன் தன் வாழ்வியல் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்கிறார் அபிராமி அந்தாதியின் பலன்கள் வெற்றி நிச்சயம் எந்த முயற்சியிலும் வெற்றி பெறுவதே தெய்வீக பாராயணத்தின் முதன்மை பலன் கஷ்டங்களை நீக்கும் வீட்டில் வாழ்க்கையில் தொழிலில் உள்ள தடைகள் தானாகவே அகலும் தெய்வீக அருள் போரண நிலை மனதின் அமைதியுடன் தெய்வீகத்துடன் தொடர்பு ஏற்படும் மனதின் தெளிவு மனதின் குழப்பங்கள் மெல்ல மறைந்து தெளிவான தீர்மானங்களை எடுக்க உதவும் ஆன்மீக சுகம் பக்தியின் பூரணத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அபிராமி அம்பாளின் கருணை உணர்வுக்கு அடித்தளம் அபிராமி அந்தாரி அதன் பாடல்களுடன் தெய்வீக வாழ்வியல் தொடர்ச்சியை ஏற்படுத்துகிறது தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் மனசாட்சி மற்றும் நம்பிக்கையுடன் அபிராமி அம்பாளின் அருளை அனுபவிக்க தயாராகுங்கள் இது உங்கள் வாழ்க்கையை மெய்ப்பொருளுடன் புதிய உயரத்தில் கொண்டு செல்லும் அபிராமி அம்பாளின் அருள் உங்கள் மேலே நிரம்பட்டும்